Uh, dear teachers welcome to js in english learning we are with unit 7 of pgtrb we are discussing the play rabindranath Mukta muktadhara muktadhara the river it is now uh, the flow of the water is stopped by the construction of a dam and uh, the construction of a dam was done by the royal engineer Vibhuti. and the order was given by the king ranajit ana அதே ஃபேமிலியில கிரவுன் பிரின் இருக்கக்கூடிய அவருடைய வளர்ப்பு மகனாக இருக்கக்கூடிய அபிஜித்துக்கு இது பிடிக்கல அப்ப அவரை பத்தி தான் இப்ப ராணித்து ஒரு மினிஸ்ட்ட பேசிக்கிட்டு இருக்காரு என்ன சொல்றாரு அப்படின்னா ரானஜித் வித் த பீப்புள் ஆஃப் தராய் ஹி இஸ் ஒர்க்கிங் அகேன்ஸ்ட் ஹிஸ் ஓன் கிங்டம் த பிரின்ஸ் ஆஃப் பட் இஸ் சப்போர்ட்டிங் த காஸ் பீப்புள் ஆஃப் ஆப் தராய் தட் இஸ் அன்பேர் அப்படின்னு ராணி சொல்றார் சொல்லிட்டு சொல்றாரு அந்த சிவ்தாராயில ஏற்கனவே ஹெட் ஏக் மாதிரி ஒரு ஆள் இருக்காரு யாரு அப்படின்னா இட் இஸ் வைராகி தனஞ்சய் வைராகி தனஞ்சய் வைராகினா அவரு ஒரு சுவாமிஜி தனஞ்சய்ன்னு ஒரு சுவாமிஜி அந்த சுவாமிஜி என்ன பண்ணிட்டு இருக்காரு அந்த சிவ்தாராய் மக்கள் கிட்ட ஆஹ் ஃப்ரீடத்தை பத்தி நிறைய பேசிக்கிட்டு இருக்காரு அந்த ஆள் வந்து அந்த மக்களை வந்து கிளர்ச்சியாளர்களாக மாற்றி கொண்டிருக்கிறார் அந்த என்ன பண்ணனும் எப்படியாவது பிடிச்சி கட்டி போடணும் வச்சு செய்யணும் அப்படின்னு ராணாஜித் சொல்றாரு அப்ப அந்த மினிஸ்டர் ஒரு அட்வைஸ் சொல்றாரு நான் ஒரு அட்வைஸ் சொன்னா கேட்டுக்குவீங்களா ராஜா என்ன அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நம்ம ஃப்ரீயா விட்டுருணும் தெர் ஆர் டேஞ்சர்ஸ் பட் சர்டன் டேஞ்சர்ஸ் ஆர் நாட் டு பி செக் தே ஹாவ் டு பி லெஃப்ட் ஃப்ரீ ஒருவேளை கேப்சர் பண்ணி வச்சிங்கன்னா இந்த டேஞ்சர் பெருசாகி பாம் மாதிரி வெடிச்சிரும் அதனால அந்த வைராங்கி தனஞ்சய பண்ணீங்கன்னா மக்கள் எல்லாரும் உங்களுக்கு எதிராக கிளர்ந்து எழுவார்கள் அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுக்கிறாரு இப்ப இந்த வைராங்கி தனஞ்சாய் கேரக்டர் பை ரவீந்திரநாத் டகூர் அப்படின்னா மகாத்மா காந்தி

பாதுகாப்பு அமைப்பு ஏற்படுத்தி இருக்கக்கூடியவர் அவரு உள்ள வந்து சொல்றாரு மை கிங் அங்கிள் ஆஃப் கம் டு அங்கிள் வந்திருக்காரு உங்களுடைய அச்சத்தப்பு வந்திருக்காரு அச்சத்தப்பூவா இருக்கலாம் பெரியப்பா இருக்கலாம் எனி கிளியர் இன்ஃபர்மேஷன் அங்கிள் ஆஹ் உடைய அங்கிள் வந்திருக்காரு அவர் பேரு விஸ்வஜித் ஆஃப் மோகன்கார் மோகன்கார் அப்படிங்கிற ஒரு இடத்தினுடைய அரசன் அவர் இங்க வந்திருக்காரு உங்களை பாக்குறதுக்கு அப்ப இவரு சொல்றாரு சார் இந்த வந்துட்டாருல நமக்கு பிரச்சனை கே இந்த ஆளு தான் கே ராணஜித் வந்து மினிஸ்டர் கிட்ட புலம்புறாரு இந்த வந்துட்டு இதுல நான் டெபில பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தா யூ திங்க் ஆஃப் த டெவில் த டெவில் கம்ஸ் நீங்க டெபில பத்தி யோசிச்சீங்கன்னா டெபில் வந்து நிக்கும் ஏ நான் இப்போதான் ஒரு பிரச்சனையை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன் இந்த இன்னொரு பிரச்சனை கொடுக்குற ஒரு ஆள் வந்தாச்சு யார் இந்த பிரச்சனை விஸ்வஜித் திஸ் ஃபெல்லோ மை அங்கிள் இஸ் த ஒன் ஹூ ஹேஸ் த கிரவுன் பிரின்ஸ்

அந்த தமிழ் வந்து எப்படி ஒரு பாரமாக இருக்குமோ அது மாதிரி எனக்கு பாரமா ஒரு இந்த ஆளு இந்த ஆளு தேவையில்லாம நிறைய பிரச்சனை பண்றாரு இன்னைக்கு இந்த அபிஜித் அப்படிங்கிற கிரவுன் பிரின்ஸ் வந்து ஆஹ் நம்மளுடைய கிங்டமுக்கு எதிராக திரும்பி இருக்கிறார் அதற்கு இந்த ஆள் தான் முக்கியமான காரணம் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கார் டி அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஐடியா டீச்சர்ஸ்

அந்த ஒரு அகேஷனுக்கு நீங்களும் வந்தது நல்லதா போச்சு அங்கிள் அப்படின்னு சொன்னா விஸ்வஜித் சொல்றாரு லார்ட் பைரவா வில் நீ என்னதான் அவரை போய் பீஸ் பண்ணலாம் நினைச்சாலும் பைரவர் சந்தோஷமாக இருக்க போவதில்லை ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ தண்ணீரை நிப்பாட்டி வைக்கிறது கடவுளுக்கு பிடிக்கல ஏ தண்ணீர் என்பது ரொம்ப அழகா இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க விஸ்வஜித்துடைய ஸ்டேட்மெண்ட் வாட் ஃபார் ஷட்டிங் அப் த வாட்டர் கடவுளாக இருக்கக்கூடியவர் அவர் கையில இருக்கிற ஒரு கோப்பையிலிருந்து ஊற்றுவதுதான் இந்த ஆற்று தண்ணீர் இந்த ஆற்று தண்ணீர் எல்லாரும் மூண்டு குடிப்பதற்கு அதற்காக தான் கொடுக்கப்பட்டது ஆனா நீங்க அதை டேம் பண்ணி வைக்கிறீங்கல்ல அத வந்து பைரவர் அந்த அகேஷனுக்கு குறிப்பதற்காக நீங்க பைரவருக்கு ஒரு பெஸ்டிவல் எடுக்கிறீங்க பைரவர் அக்சப்ட் பண்ண மாட்டாரு ஆனா அவர் என்ன சொல்லிரு இவரு என்ன சொல்றாரு ராணஜித் இல்ல நாங்க டேம் கட்டினது எதுக்கு அப்படின்னா எங்களுடைய எங்களுடைய கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு தான் ஓகே அப்படின்னு யார் சொல்றா ரானஜித் சொல்றாரு கே ரொம்ப அழகா சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு லார்ட் பைரவா இஸ் அ பேட்டர்ன் காட் ஆஃப் உத்தரகுட் எங்க இந்த தேசத்தின் பாதுகா காவல் தெய்வம் வந்து பைரவர் அப்ப அந்த பைரவா வந்து நாங்க என்ன நினைக்கிறோமோ அதுதான் பைரவாவும் நினைப்பாரு அவரு நினைக்கிறதா நாங்க நினைக்கிறோம் அப்ப பைரவா வில் பிரிங் இட்ஸ் பாருங்க எவ்வளோ மெட்டபாரிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஒரு ஈட்டி அந்த ஈட்டி வந்து என்னது ஆஹ் தாகம் என்ற ஈட்டியனால அந்த மக்களை வந்து குத்தி ஆஹ் யாருக்கோட இழுத்துக்கிட்டு வருவாராம் உத்தரக்கு மக்களுடைய காலுக்கு கொண்டு வருவாரு வைரவர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆஹ் இவர் என்ன சொல்றாரு நீ சொல்றதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்றதெல்லாம் தப்பு அஹ் உத்தரக்குட்டு வந்து சிவத்தாராய இந்த மாதிரி கூடாது அவங்களுக்கு தேவையான விஷயம் நல்ல விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு யார் சொல்றா விஸ்வஜித் த அங்குல் ஆஃப் ரனஜித் கிவ்ஸ் அண்ட் அட்வைஸ் அப்ப சொன்னானே இவர் சொல்றாரு யூ ஆர் பார்ஷியல் யூ ஹாவ் சைடட் வித் அவுட் சைடர்ஸ் மை டியர் அங்கிள் பி மை அங்கிள் டோன்ட் பி த வெல் விஷர் ஆஃப் சிவ் தாராயன்ஸ் அப்படின்னு ரணஜித் சொல்றாரு அப்ப விஸ்வஜித் சொல்றாரு சி ஐ எம் நாட் இன் யுவர் கம்பெனி நான் உன் கூட கை குலுக்குவதாக இல்லை நான் ஒன்ன மாதிரி தான் இருந்தேன் ஓகே ஒன்ன மாதிரி தான் இருந்தேன் ஆனா அபிஜித் அவன் எவ்வளவு ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதனாக இருக்கிறான் சின்ன பையன் அவன் தான் என்னுடைய மனசைவே மாத்தனான் நான் அவனை எந்த விதத்திலும் மனசை மாத்தவில்லை ஹீ ஆக்சுவலி அபவுட் இன் வாஸ் ஆல்வேஸ் ஆன் யோர் சைட் ஐ வாஸ் பெயின்

அப்படின்னு விஸ்வஜித் ராணஜித் கிட்ட சொல்றாரு சொல்லி முடிச்சிட்டு என்ன சொல்றாரு ஆஹ் அப்ப ராணஜித் கேக்குறான் அப்ப இன்னைக்கு நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் இந்த மினிஸ்டர் கிட்ட இருந்து என்ன அப்படின்னா அபிஜித் ஹாஸ் கம் டு நோ தட் ஹி இஸ் அ அவுண்ட்லிங் டிட் யூ டெல் தி சீக்ரெட் டு ஹிம் அப்படின்னு சொன்னோன்ன அவர் சொல்றாரு ஆமா இட் வாஸ் ஐ ஹூ டிஸ்க்ளோஸ்ட் தி சீக்ரெட் டு அபிஜித் பிகாஸ்

அப்ப நான் சொன்னேன் ஓகே to நியர் ஸ்பிரிங் ஆஃப் தாரா சோ யூ ஆர் ஏபிள் டுக்தாரா ஏ இப்படிதான் நான் அவனுடைய பர்த் சீக்ரெட்டா அவனுக்கு சொன்னேன் அப்படின்னு விஸ்வஜித் சொல்றாரு understand த டீச்சர்ஸ் இதை கேட்டோன்னா சொல்றாரு அப்படி சொல்லுங்க அங்குள் ஐ நவு நோய் த தோர்ட் ஆஃப் நந்தி அண்ட் ஓபன் இப்பதான் எனக்கு தெரியுது அவன் ஏன் சார் அந்த நந்தி பாசனுடைய அந்த பிளாகேஜ வந்து உடைச்சு போட்டான்னு அப்படின்னு சொன்னாரு இதோட நம்ம இன்னைக்கு நிப்பாட்டிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல கோட் தேங்க்யூ டீச்சர்ஸ் இப்